गुड मॉर्निंग स्टूडेंट्स, प्रीवियस क्लास डिस्कस रे प्रीवियस क्लास डिस्कस रे थ्री वार क्वेश्चंस नाउ वी आर गोइंग टू डिस्कस पार्ट डी वन फाइव वार क्वेश्चंस क्वेश्चन नंबर 36 एक्सप्लेन वेरियस डिवीजन ऑफ इकोनॉमिक्स क्वेश्चन नंबर 36 We are going to discuss question number 36. Explain various division of economics. Division of economics. அப்படி கேட்கலாம் அல்லது இன்னும் வேறு மாதிரி கேட்கலாம் எக்கனாமிக்ஸ் வேரியஸ் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு கேட்கலாம் க்வெஸ்டின். எக்ஸ்பிளைன் வேரியஸ் சப் டிவிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இப்படியும் கேட்கலாம் க்வெஸ்டின். க்வெஸ்டின் நம்பர் 36 மூணு டைப்பாக கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் வேரியஸ் டிவிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கேட்கலாம். எக்ஸ்பிளைன் வேரியஸ் சப் டிவிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கேட்கலாம். எக்ஸ்பிளைன் வேரியஸ் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு கேட்கலாம். எது கேட்டாலும் இந்த ஒரே ஆன்சர் தான். ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 14.7. எக்ஸ்பிளைன் வந்து ஆன்சர் பேஜ் நம்பர் 14.7 பார்க்க போகிறோம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். 1.7 economics has been divided to some branches. Economics has divided to some branches of four branches. Four branches la subdivision la naal irukku economics la activity economics subdivision 4 or economics activities 4. economics nariya activity irukku ana question la purinjikkanum, understand pannikalam. So nama main division of economics nye paathukalam. Main division or subdivision of economics la naal irukku. One is consumption, second is production, third one exchange, fourth one distribution. நாலு ஹெட்டிங் ரெண்டு லைன் மூணு லைன் எக்ஸ்பிளைன் பண்ணாச்சுன்னா 5 மார்க் ஃபுல்லாக போட்டுருவாங்க. கன்சம்ஷன், ப்ரொடக்ஷன், எக்ஸ்சேஞ்சு, டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் மெயின் டிவிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆர் சப் டிவிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, கன்சம்ஷன்ஸ் consumption, human wants coming under consumption, the starting point of economic activity. Human wants coming under consumption, the starting point of economic activity. In this section, the characteristics of human wants based on the behavior of the consumer, the diminishing marginal utility and the consumer surplus are dealt with. இப்போ கன்சம்ஷன் ஒன் ஆஃப் த எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ், இட் இஸ் கன்சர்ன்ட் வித் யூஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். கன்சம்ஷன் மீன்ஸ் கன்சர்ன்ட் வித் யூஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்டு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் உனக்கு என்னென்னு கிளியராக போன கிளாஸில் வீடியோ போட்டிருக்கேன், அது நல்லா சொல்லியிருக்கேன் தெளிவாக. இதே மாதிரி இப்போ கன்சம்ஷன் மீன்ஸ் கன்சர்ன்ட் வித் யூஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். The human wants are coming under consumption of the starting point of economic activity. ஒரு எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டியில் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னதுமா ஹியூமன் வான்ஸ். ஹியூமன் வான்ஸ் தான் கன்சம்ஷனுக்கு எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டியில் முதல் ஸ்டார்டிங் பாயிண்டாக தான். கன்சம்ஷன் இல்லைன்னா எந்த எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டி நடக்குமா? நடக்காது. யாருமே வான்ஸ் இல்லைன்னா எக்கனாமிக்ஸ் நடக்குமா? யாருமே எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டி நடக்கும். வான்ஸ் யாருக்குமே ஆசைகள், தேவைகள், விருப்பங்கள் இல்லைன்னா எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டி இருக்குமா? ஒன்றுமே. எக்கனாமிக்ஸை படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எக்கனாமிக்ஸ் யாருக்கும் அது எதுக்குமே யாரும் எக்கனாமிக்ஸ் ஒருத்தருக்குமே வான்ஸ் தேவையில்லை, ஆசைகள், விருப்பங்கள் தேவையில்லை அப்படின்னா எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்டே இருக்காது, தேவையில்லை, வந்திருக்கே வருதுன்றது. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டி எது? ஹியூமன் வான்ஸ் கம்மிங் அண்டர் கன்சம்ஷன் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டி. கன்சம்ஷன் மீன்ஸ் கன்சர்ட் வித் யூஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் அதர்வைஸ் வீ கேன் சே ஆக்ட் ஆஃப் கன்சியூம் சம்திங். கன்சம்ஷன் மீன்ஸ் ஆக்ட் ஆஃப் கன்சியூம் சம்திங். நம்ம ஏதாவது ஒரு பொருளை ஆசைப்படுறனால கன்சம்ஷன் உருவாக்குறனால பொருளை உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ கன்சம்ஷன்ஸ் பேசிக் பாயிண்ட் என்னதுன்னா வான்ஸ். ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் வான்ஸ் தான் என்னது கன்சம்ஷன் காரணமாக இருக்குது. அது லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க டிமினிஷிங் மார்ஜினல் யூனிட்டி அண்ட் கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னா ஒரு பொருளை கன்சியூம் பண்ண யூட்டிலிட்டி குறையும்னு சொல்கிறாங்க.
அதை நம்ம ஒரு நெக்ஸ்ட் லெசனில் வந்து திரும்ப ஒரு க்வெஸ்சன் இருக்குது. டிமினிசிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. இப்போ என்னென்னா, டிமினிசிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி மீன்ஸ் டிமினிசிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி மீன்ஸ் இஃப் யூ கன்சியூம் சம்திங் த யூட்டிலிட்டி வில் பி டிக்ரீஸிங் லிட்டில் பை லிட்டில், கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நம்ம திருப்தி வந்து ஒரு பொருளை அதிக ஒரு ஒரு ஆப்பிள் சாப்பிட்றீங்க திருப்தியாக இருக்கும், ரெண்டாவது ஆப்பிள் சாப்பிட்றீங்க திருப்தி கொஞ்சம் குறையும், மூணாவது சாப்பிட்டு வேணாம் வேணாம் போதும் போதும் சொல்லுவீங்க, நாலாவது ஆப்பிள் சாப்பிட்டா வேண்டாம் வேணாம் சொல்லுவீங்க. அப்போ ஒரு பொருளை கன்சியூம் பண்ண நுகர்வு சாப்பிட சாப்பிட அதை பயன்பாடு குறையும், டிமினிசிங் அதான் பயன்பாடு குறையும். அப்படி தானே பொருளை சாப்பிட்றது மட்டும்தான் குறையும். அண்ட் கன்சியூமர் சர்ப்ளஸ், கன்சியூமர் சர்ப்ளஸ்னா கன்சியூமர் வந்து ஒரு பொருளை வாங்க, அதுவும் நீங்கள் க்வெஸ்சன் படிக்கிறீங்களே இப்போ நீ இந்த ஃபைவ் மார்க்கு கன்சம்ஷன் அண்ட் மீனிங் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். கன்சம்ஷன் மீன்ஸ் இட் இஸ் கன்சர்ன்டு வித் யூஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படி ஒரு லைன் எழுதி கொடுங்க. இட் இஸ் ஆக்ட் ஆஃப் கன்சியூம் சம்திங் அப்படின்னு எழுதிட்டு, ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் கம்மிங் அண்டர் கன்சம்ஷன் இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இன் தீஸ் செக்ஷன் த கேரக்டர்ஸ் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் பேசினா பிஹேவியர் ஆஃப் தி கன்சியூமர் அப்படி மட்டும் இருந்தால் போதும். இந்த டிமினிசிங் மார்ஜினலிட்டினா என்ன சொல்லியிருக்கேன், ஒரு பொருளை கன்சியூம் பண்ண யூட்டிலிட்டி குறையும், டிமினிஸ் ஆகும், லிட்டில் பை லிட்டில் டிமினிஸ் ஆகும், இது மட்டும் போதும். அடுத்து ப்ரொடெக்ஷன்ஸ், கன்சம்ஷன் இருக்கிறதுனால தான் ப்ரொடெக்ஷனாக உருவாகுது. நம்ம இந்த மொபைல் வந்து இந்த மொபைல் அட்வான்ஸ் ஆக நம்ம கன்சியூம் பண்ண கன்சம்ஷன் பண்ணது பொருள் ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க. உற்பத்தி, ப்ரொடெக்ஷன் மீன்ஸ் உற்பத்தி. ப்ரொடெக்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இன்புட்ஸ் இன்டு அவுட்புட். இந்த ப்ரொடெக்ஷன் இந்த முக்கியமான ஃபஸ்ட் பாயிண்ட் ப்ரொடெக்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இன்புட்ஸ் இன்டு அவுட்புட்டு, உள்ளீடை வெளியீடாக மாக்கிறது அந்த ப்ராசஸ் பேர் தான் ப்ரொடெக்ஷன் அர்த்தம். ப்ரொடெக்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ். திஸ் டிவிஷன்ஸ் கவர்ஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ரோல் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன், நேம்லி லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் அண்ட் ஆல்சோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட்டு. இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறா நல்லா புரிஞ்சுக்கங்க. ப்ரொடக்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த இன்புட் அண்ட் அவுட்புட்டு. அப்போ மேனுஃபேக்சரிங் கம்ஸ் அண்டர் ப்ரொடக்ஷன்ஸ், ப்ரொடியூசர் குட்ஸ் அண்ட் அங்கே வந்து கன்சர்ன்ட் வித் யூஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ப்ரொடக்ஷனில் என்ன எழுதணும், ப்ரொடியூஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கால்டு ப்ரொடக்ஷன், ப்ரொடியூஸ் த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் கால்டு ப்ரொடக்ஷன் சொல்லிக்கலாம். த மேனுஃபேக்சரிங் செக்டர் கம்ஸ் அண்டர் மேனுஃபேக்சரிங் கம்ஸ் அண்டர் ப்ரொடக்ஷன் செக்ஷன். மேனுஃபேக்சர் நாட் ஒன்லி மேனுஃபேக்சர், ஃபார்மர் ஆல்சோ கம்ஸ் அண்டர் ப்ரொடக்ஷன் செக்ஷன். ஃபார்மரோடும் என்ன பண்ணுவாங்க, வெஜிடபிள்ஸ் உற்பத்தி பண்ணுறாங்க, காய்கறி உற்பத்தி பண்ணுறாங்க, இதெல்லாமே கம்ஸ் அண்டர் ப்ரொடக்ஷன் செக்ஷன். இந்த டிவிஷன் இதெல்லாம் ப்ரொடக்ஷன்ஸு, இது ப்ராசஸ் ஆஃப் இன்புட்லேருந்து அவுட்புட்டாக மாற்றுறது, ஒரு இன்புட்டை கொடுத்து அவுட்புட்டாக மாற்றுறது அந்த ப்ராசஸ் பேர் தான் ப்ரொடக்ஷன்ஸ். தி டிவிஷன் ஆஃப் கவர்ஸ் த கேரக்டர்ஸ் ஆஃப் ரோல் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நேம்லி லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன்ஸ். இது நல்லா கவனிமா, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் நாலு இருக்குது, ஒன்று லேண்டு, அனதர் ஒன்று லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், நாலும் சேர்ந்து தான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்தி காரணிகள்னு தமிழில் சொல்லுவாங்க. தமிழ் வீக்கன்செப்ட், உற்பத்தி காரணிகள் நான்கு, லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன்ஸ். இதுதான் என்னது, நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் அமைப்பு, இதுதான் என்னது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன்ஸ். லேண்டுனா நிலம், லேபர்னா உழைப்பு, கேபிட்டல்னா மூலதனம், ஆர்கனைசேஷன்னா தொழில் அமைப்பு. இந்த நாலு ஃபேக்டர் இல்லாமல் வி கேனாட் ப்ரொடியூஸ் எனி திங்ஸ். இந்த நாலு ஃபேக்டர் இல்லாமல் எந்த பொருளையுமே உற்பத்தி பண்ண முடியாது. ஒரு கார் உற்பத்தி பண்ணாலும் இந்த நாலு ஃபேக்டர் வேணும். இந்த நாலு ஃபேக்டர் இருந்தால் தான் ஒரு கார் உற்பத்தி பண்ண முடியும். நீ ஒரு டீ குடிக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட, ஒரு டீ சாப்பிடணும்னு ஆசைப்பட்டால் இந்த நாலு பொருள் இருந்தால் தான் டீயே உற்பத்தி பண்ண முடியும். நாலு ஃபேக்டர் இல்லாமல் எந்த பொருளையும் உற்பத்தி பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த நாலு ஃபேக்டர் தான் பேஸு. இந்த நாலு ஃபேக்டர் பேஸ் தான் உற்பத்தியே நடக்கும், ப்ரொடக்ஷன் நடக்கும். இந்த நாலு ஃபேக்டர் இல்லாமல் இன்புட் அவுட்புட் ப்ராசஸ் நடக்காது. இதுதான் மெயின் புரிஞ்சுக்கோ. இந்த டீ சாப்பிட்னாலுமே நாலு ஃபேக்டர் வேணும். எப்படி, லேண்டில் என்ன இருக்கும், அந்த டீ பிளான்ட் வேணும். அதை பறிக்கிறதுக்கு யார் தேவைப்படுதா, லேபர் தேவைப்படுவாங்க. அதுக்கு அந்த லேபரை பறிச்சிட்டாங்க, அந்த லேபர் வந்து அதை பறிக்கிறாங்க. கேபிட்டல் என்னாகுது, அந்த பவுடர் அந்த பறித்த இலைய மிஷின் என்னாகும், மிஷினில் தான் அந்த பவுடரை டீ தூளாக மாற்ற முடியும். இது நிர்வாகம், இது மூணையுமே நிர்வாகம் பண்ணதுக்கு யார் வேணும், ஆர்கனைசேஷன் வேணும். அப்போ ஒரு டீ சாப்பிட்னாலுமே இந்த நாலு ஃபேக்டர் வேணும். லேண்டில் இருந்தால் என்னது விளையுது, அந்த டீ பிளான்ட் விளையுது. லேபர் என்னங்க, அதை
அதை பறிக்கிறாங்க. பறிச்ச பிறகு கேபிட்டல் ஆனது மிஷின்ஸ் மூலதனம். அதை பவுடர் ஆக்கிறதுக்கு எது தேவைப்படுது? அந்த மிஷின்ஸ். இது மூணையும் நிர்வாகம் பண்ணதுக்கு யார் வேணும்? ஆர்கனைசேஷன்ஸ், அதான் ஓனர் வேணும். அப்போ அந்த இந்த நாலு ஃபேக்டர் தான் நீ டீ சாப்பிட முடியும். அந்த நாலு ஃபேக்டர் தான் ஒரு காரை உற்பத்தி பண்ண முடியும். இந்த நாலு ஃபேக்டர் இல்லாமல் எந்த ப்ரொடக்ஷனுமே நடக்காது. சில இடத்துல மூணு ஃபேக்டர் தான் உற்பத்தி நடக்கும். ஏன்னா அவரே ஓனர் இருப்பார், அவர் தொழில் லேபராக இருப்பார், அவரே ஓனர் இருப்பார். அது மூணு ஃபேக்டர் போதும். அது ஷார்ட் டேர்ம் பீரியடு, ஸ்மால் இண்டஸ்ட்ரி, ஸ்மால் யூனிட்டுக்கு, அது சின்ன சும்மா யூனிட்லேருந்து உண்டாது, சின்ன ஒரு கடைக்கு மட்டும்தான் மூணு ஃபேக்டர். இது எந்த ஒரு பொருளை உற்பத்தி பண்ணும்? இஃப் யூ வாண்ட் டு ப்ரொடியூஸ் எனி கமாடிட்டி, எனி திங்ஸ், வித்தவுட் ஃபோர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் யூ கேனாட் ப்ரொடியூஸ் எனி குட்ஸ். திரும்ப சொல்கிறேன், வித்தவுட் ஃபோர் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன்ஸ், வித்தவுட் ஃபோர் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் யூ கெனாட் ப்ரொடியூஸ் எனி குட்ஸ், எனி கமாடிட்டி, எனி திங்ஸ். இதுதான் ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். எக்ஸ்சேஞ்ச் இஸ் த கன்சர்ன்ட் வித் ப்ரைஸ் ஆஃப் டிட்டர்மினேஷன், டிஃப்ரெண்ட் மார்க்கெட் ஃபார்ம்ஸ், த டிவிஷன் ஆஃப் கவர்ஸ், ட்ரேட் அண்ட் காமர்ஸ். கன்சம்ஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி இப் த ப்ரொடியூஸ் கமாடிட்டி டிஸ்பிளேஸ்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கன்சூமர். எக்ஸ்சேஞ்ச்னா எக்ஸ்சேஞ்சுனா டிசனில் வேறு மாதிரி இருக்கும், எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் மீன்ஸ் நீ வேறு எது, இன் எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இட்ஸ் இட் டிஃப்ரெண்ட்டு. நீ பெஸ்ட் எக்ஸாம்பிள் பெஸ்ட்டாக சொன்னோம்னா, இந்த எக்ஸ்சேஞ்ச் இந்த இன்டர்மீடியட்டுக்கு ரெண்டுக்கும் இன்டர்மீடியட்டாக இருக்குது. எதுக்கு? ப்ரொடக்ஷனுக்கும் கன்சம்ஷனுக்கும் இன்டர்மீடியட்டாக இருக்குது. இப்போ ப்ரொடக்ஷனுக்கும் இன்டர்மீடியட் இருக்குது தான் எக்ஸ்சேஞ்ச் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு பாலம் மாதிரி இருக்குது. ப்ரொடக்ஷனுக்கும் கன்சூமர்ஸனுக்கும் ஒரு பாலம் மாதிரி ஹெல்ப் பண்ணுறது தான் எக்ஸ்சேஞ்சு. இப்போ கார் உற்பத்தி பண்ணிட்டாரு, கார் உற்பத்தி பண்ணிட்டாருன்னா கார் அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அந்த உற்பத்தி பண்ண இடத்துலேயே இருந்துச்சுன்னா அந்த கார் யூஸ் இல்லை. அதை இன்னொரு இடத்த கொண்டு போய் சேர்க்கறது வேலை, மாற்றுறது வேலை தான் அந்த எக்ஸ்சேஞ்ச். இப்போ டீ இருக்குது, டீ பிளான்ட்டு அந்த இடத்துல இருந்தால் நம்ம டீ சாப்பிட முடியாது. அந்த பவுடர் வந்து எங்கே வரணும்? ப்ரொடியூசர்லேருந்து கன்சூமர்கிட்ட வரணும். அந்த ப்ரொடியூசருக்கும் கன்சூமருக்கும் இன்டர்மீடியட்டாக இருக்குதுன்னு எக்ஸ்சேஞ்ச். இதுதான் புரிஞ்சுக்கணும். ப்ரொடியூசருக்கும் கன்சூமருக்கும் ஒரு இன்டர்மீடியட்டாக இருக்கிறது தான் எக்ஸ்சேஞ்ச். த எக்ஸ்சேஞ்ச் கன்சர்ட் வித் ப்ரைஸ் டெர்மினேஷன், டிஃப்ரெண்ட் மார்க்கெட் ஃபார்ம்ஸ், த டிவிஷன் கவர் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். அது அதை யார் பண்ணுறா? ட்ரேட் அண்ட் காமர்ஸ் தான் அது கன்சர்ன்டு. இட் இஸ் கன்சர்ட் வித் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். அப்போ இந்த கன்சம்ஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி இஃப் த ப்ரொடியூஸ் கமாடிட்டி இஸ் பிளேஸ்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கன்சூமர். லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், கன்சம்ஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி இஃப் ப்ரொடியூஸ்டு கமாடிட்டி இஸ் பிளேஸ்டு இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் த கன்சூமர். கன்சூமர் கையில் கொண்டு போய் சேர்க்கறது யார்? இந்த எக்ஸ்சேஞ்ச். அது யார் கொண்டு போய் சேர்க்குறா? ட்ரேடர்ஸ் அண்ட் காமர்ஸ். கன்சம்ஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி, கன்சம்ஷன் எப்படி முடியும்? இப் த ப்ரொடியூஸ்டு கமாடிட்டி உற்பத்தி பண்ண பொருட்கள் இஸ் பிளேஸ்டு இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் த கன்சூமர். கன்சூமர் கைக்கு போய் சேர்ந்தால் தான் அதை வந்து கன்சியூம் பண்ண முடியும். இப் கன்சூமர் பண்ண பாஸ் கன்சியூம் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ரெண்டுக்கும் ப்ரொடியூசருக்கும் கன்சூமருக்கும் இன்டர்மீடியட்டாக இருக்கிறது தான் எக்ஸ்சேஞ்சு. அது யார் பண்ணுறா? ட்ரேடு அண்டு காமர்ஸ். ஸோ அது ஒரு பாலமாக இருக்குது எக்ஸ்சேஞ்ச். அது டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் த ரிசல்ட் ஆஃப் த கோஆர்டினேஷன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன் இஸ் த ரிசல்ட் ஆஃப் கோஆர்டினேஷன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னது? ஃபோர், லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். ப்ரொடக்ஷன் ரிசல்ட் ஆஃப் கோஆர்டினேஷன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அது லேண்ட் இருக்குது, அதுக்கு அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு கோஆர்டினேஷன் என்னது? ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷனுக்கு டிஸ்ட்ரிபியூஷன், அது டிஸ்ட்ரிபியூஷன் என்னது தமிழில்? பகிர்வுன்னு அர்த்தம், பகிர்வுன்னு அர்த்தம். இப்போ உற்பத்தியாளர் வந்து ப்ரொடக்ஷன் இஸ் த ரிசல்ட் ஆஃப் கோஆர்டினேஷன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சின்ஸ் கமாடிட்டிஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு வித் தி எஃபர்ட்ஸ் ஆஃப் லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். இப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அது லேண்டு, லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். ஏற்கனவே பார்த்தோம். ப்ரொடியூஸ்டு வெல்த் ஹேஸ் டு டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் தி கோஆப்ரேட்டிங் ஃபேக்டர்ஸ். இது அண்டர்லைன் பண்ணிக்கோ, வெல்த் ஹேஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் த கோஆப்ரேட்டிங் ஃபேக்டர்ஸ். இதுதான். அப்போ டிஸ்ட்ரிபியூட்னது பகிர்வுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஓனராக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறீங்க, பொருளை உற்பத்தி பண்ணுறீங்க, வருமானம் வருது. அந்த வருமானத்தை நீங்களே ஃபுல்லாக வச்சுக்கிற முடியுமா? நீங்கள் வந்து பகிர்ந்து கொடுக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டர். அதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூட்டர். வரக்கூடிய வருமானத்தை எல்லாமே நீங்களே வச்சுக்க முடியாது. ஏன்னா அதை நீங்கள் இப்போ எந்தெந்த பொருள் ரா மெட்டீரியல்ஸ் அதை கொடுக்கணும், லேண்டுக்கு வாடகை கொடுக்கணும், மிஷினுக்கு
மிஷின் வாங்கணும் அது காசு பண்ண மாட்டேன். வரக்கூடிய வருமானத்தை எல்லாமே நீங்களே வச்சு கொடுக்க முடியாது, வந்த வருமானத்தை பகிர்ந்து கொடுக்கணும். அதான் டிஸ்ட்ரிபியூஷன், அதான் பகிர்வுன்னு அர்த்தம். அப்படி எதுக்கு பகிர்வு கொடுக்குறாங்க? எந்த ஒரு பொருளுமே உற்பத்தி செய்கிறதுக்கு 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் தேவைப்படும். இந்த வித்தவுட் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் யூ கே நாட் ப்ரொடியூஸ் எனி குட்ஸ். அப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது? லேண்ட் இருக்குது, லேபர் இருக்குது, கேபிட்டல் இருக்குது, ஆர்கனைஸ். எப்படி பகிர்ந்து கொடுக்குறாங்க? லேண்டுக்கு வந்து எப்படி பகிர்ந்து கொடுக்குறேன்? லேண்டுக்கு 2 ஆகும், லேபருக்கு வேஜஸ் ஆகும், கேபிட்டலுக்கு வந்து கேபிட்டலுக்கு லாஸ்ட் ரெண்டு பாருங்கள், டிவிஷன் ஆஃப் அண்டர் 2 வேஜஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட். டிவிஷன் ஆஃப் அண்டர் 2 லேண்டுக்கு 2, லேபருக்கு வேஜஸ்க்கும், கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட்டும், ஆர்கனைசேஷனுக்கு ப்ராஃபிட்டும். ஸோ இப்படி பகிர்ந்து கொடுக்குறது தான். வரக்கூடிய வருமானத்தை இவரே சொந்தமாக வச்சுக்க முடியாது. வரக்கூடிய வருமானத்தை 4 ஃபேக்டர்ஸ்க்கும் பிரித்து கொடுக்குறாரு. பிரித்து கொடுக்குறதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூஷன், பகிர்வுன்னு அர்த்தம். இப்போ எக்கனாமிக்ஸ் ஆக்டில் கன்சம்ஷன், ப்ரொடக்ஷன், எக்ஸ்சேஞ்சு, டிஸ்ட்ரிபியூஷன் இதை பார்த்துட்டீங்க. இப்போ நம்ம சொல்கிற மீனிங் புரிஞ்சுருக்கோம். இப்போ இந்த 4 என்னது? மெயின் டிவிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ். டிஸ்ட்ரிபியூஷன்னா வந்த வருமானத்தை வச்சுக்க முடியாது, பகிர்ந்து கொடுக்குறாங்க. எதுக்கு? இந்த ஃபேக்டர்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு பகிர்ந்து கொடுக்குறாரு. ஃபேக்டர்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு எந்த ஃபார்மில் கொடுக்குறாரு? லேண்டுக்கு ரிவார்டு என்னது? லேண்டுக்கு ரிவார்டு என்னது? 2. லேபருக்கு ரிவார்டு என்னது? வேஜஸ். கேபிட்டலுக்கு ரிவார்டு என்னது? இன்ட்ரெஸ்ட். ஆர்கனைசேஷனுக்கு ரிவார்டு என்னது? ப்ராஃபிட். ஆர்கனைசேஷனுக்கு அது நிர்வாகம் பண்ணுறாரு, அது நிர்வாகம் 3 நிர்வாகம் பண்ணுறாரு. அதெல்லாம் அவருக்கு என்னது கிடைக்கும்? ஆர்கனைசேஷன் ரிவார்டு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டில் என்ன பாருங்கள், இன் திஸ் டிவிஷன் அண்டர் 2 வேஜஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட். டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டடீஸ் அபவுட் த ப்ரைசிங் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டடீஸ் அபவுட் த ப்ரைசிங் ஆஃப் ஃபேக்டர். ஒரு விலை கொடுக்குறாங்க, எது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் விலையை கொடுக்குறாங்க, அந்த விலை தான் ரிவார்டு. லேண்டுக்கு 2, லேபருக்கு ரிவார்டு என்னது? வேஜஸும். கேபிட்டலுக்கு ரிவார்டு என்னது? இன்ட்ரெஸ்ட்டும். ஆர்கனைசர் ரிவார்டு என்னது? ப்ராஃபிட். இப்படி பகிர்ந்து கொடுக்குறதுக்கு தான் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஓகே, தேங்க்யூ.